வெற்றிமாறனின் அசுரன் திரைப்படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. தனுஷின் சினிமா வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படமாக அமைந்தது. இதையடுத்து வெற்றிமாறனை அழைத்து சூர்யா, விஜய் மற்றும் ஷாருக்கான் ஆகியோர் பேசினர். இதில் சூர்யா மற்றும் விஜய்க்கு அவர் சொன்ன கதைகள் பிடித்திருப்பதால் அவர்களோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நா முத்துக்குமாரின் கவிதை ஒன்றை அடிப்படையாக வைத்து சூரி நடிக்கும் படத்தை முதலில் இயக்க இருக்கிறார். இதன் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க இருக்கிறார். அதன்பின் தானு தயாரிப்பில் சூர்யா படத்தை இயக்க இருப்பதாகவும் அதன்பின் விஜய் வைத்து படம் இயக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சிம்பு நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்க உள்ள மாநாடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த படத்திற்காக சமீபத்தில் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைத்த சிம்பு ஜனவரி இறுதியில் இந்த படத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த படத்தில் சிம்புவின் கேரக்டருக்கு இணையான ஒரு வில்லன் கேரக்டர் இருப்பதாகவும் அந்த கேரக்டரில் நடிக்க ஒரு பிரபல நடிகரை தேர்வு செய்ய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் முடிவு செய்துள்ளார்கள். இந்த வில்லன் கேரக்டரில் நடிக்க அரவிந்த் சாமியை அணுகிய போது அவர் நடிக்க மறுத்துவிட்டதாகவும் தற்போது விஜய் நடித்த புலி உள்பட பல படங்களில் வில்லனாக நடித்த கிச்சா சுதீப் ஒப்பந்தமாகியுள்ளார். மேலும் சிம்பு மற்றும் கிச்சா சுதீப் மோதும் காட்சிகள் இந்த படத்தின் ஹைலைட் காட்சிகளாக இருக்கும். சில காலங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்த வடிவேலு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயுடன் மெர்சல் படத்தில் நடித்தார். மெர்சல் படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் வடிவேலு மீண்டும் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த நிலையில் தற்போது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ள இணையதள தொடர்கள் மீது வடிவேலுவின் கவனம் விழுந்துள்ளது. ஜெயலலிதாவின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டுள்ள குயின் இணையதள தொடர் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னணி நட்சத்திரங்கள் இணையதள தொடரில் களமிறங்கியுள்ள நிலையில் வடிவேலுவும் இணையதள தொடரில் நடிப்பது தொடர்பாக புத்தாண்டில் அறிவிப்பு வெளியிடவுள்ளார். சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.